Ailing, Anointing Christchurch presents Divine Word, Deivika Vaarthai. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களை மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அநேக கிறிஸ்மஸ் செய்திகளை நாம் கேட்கிறது உண்டு. அதே போல் இன்றைக்கும் கூட அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தியாக நாம் கேட்க இருக்கிறோம். லூக்கா 2:10-11 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு முழு உலகத்திற்கும் ஒரு சந்தோஷத்தை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே முதலாவது தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து மந்தையை மேய்க்கிறவரிடத்துல போகிறாங்க. போய் அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? முதலாவது பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனு உருவெடுத்து வந்தபோது இந்த பூமிக்கு ஒரு நற்செய்தி வந்தது. முதலாவது சொன்ன நற்செய்தி பயப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது கூட ஒரு வார்த்தை வந்தது, பயப்படாதிருங்கள். இன்றைக்கு அநேகருக்கு பயங்கள், வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து பயம், என்ன செய்ய போகிறேனோ, என்ன பண்ண போகிறேனோ, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லி பயம் பயம் பயம். இயேசு பிறந்த அந்த நாளிலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, முழு மனுகுலத்துக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு நானும் கூட தேவனுடைய ஆவினால் உங்களுக்கு சொல்லுகிறேன். பயப்படாதீங்க, பிரச்சனைகளை குறித்து பயப்படாதீங்க, சோதனைகளை குறித்து பயப்படாதீங்க. இங்கே சொல்லுகிறார் அவர், தாவீதின் ஊரில் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்தது எதற்காக? நமக்காக. ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 53:4-6 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். இயேசு பிறந்தது நமக்காக, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது நமக்காக, இயேசு மரித்தது நமக்காக, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது நமக்காக. தேவ பிள்ளையே, நமக்காக, நமக்காக, உனக்காக, உங்களுக்காக அவர் பிறந்தார், அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், உனக்காக மரித்தார், உனக்காகவே உயிரோடு எழுந்தார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, பயப்படாதீர்கள். வியாதியை குறித்து பயப்படக்கூடாது, உங்களுக்கு வாழ்க்கையில் வர்ற சோதனைகளை குறித்து பயப்படக்கூடாது. உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, நாங்கள் எப்படித்தான் வாழப்போகிறோமோ என்று சொல்லி நீ கலங்கி பயப்பட தேவையில்லை. உனக்காக கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை தான் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்களுக்காகவே பிறந்த ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. முழு மனுகுலத்திற்காக மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உனக்காக, உனக்காக கர்த்தர் பிறந்திருக்கிறார். உனக்காக பிறந்தது மாத்திரமல்ல, உன்னுடைய வேதனைகளை சகித்திருக்கிறார் சிலுவையிலே. உனக்காகவே பலியானவர், உனக்காகவே இன்றைக்கு உயிரோடு எழுந்தவராய் உன் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே,
நமக்காக பிறந்தவர், பலியானவர், உயிரோடு எழுந்தவர், நம்மோடு கூட இருக்கிறார். தான் ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கே சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உனக்காக பிறந்தேன், உனக்காக பலியானேன், உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டேன், உனக்காக நான் உயிரோடு எழுந்தவராய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ எதற்காக நீ கவலைப்படுகிறாயோ தெரியாது, ஆனால் இன்றைக்கு உன்னை கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சந்திக்கிறது. உன்னுடைய பயங்கள் நீங்கி போவதாக. 1 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லவில்லை, உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, பயப்படாதிருங்கள், உங்களுக்காக பிறந்தவர், உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக உயிர்த்தவர், உங்களுக்காகவே உன்னோடே கூட இருக்கிறார். எதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, அவர் உன்னோடு இருக்கிறனால உன்னுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். ஒரு பிள்ளைக்கு அவருடைய அப்பா கூட இருக்கும்போது எந்த பயமும் இருக்காது. அவங்க அப்பா வெளியே போயிட்டு வந்துட்டார்னா, வெளியே போகிற நேரத்தில் பக்கத்தில் யாராவது பயமுறுத்தாங்கன்னா அந்த புள்ள பயப்படும். அப்பா பக்கத்தில் வந்துட்டாருன்னா அது பயப்படாது. தன்னை பயமுறுத்தினவனை பார்த்து அது எச்சரிக்கும் வகையில் எங்கள் அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுமே. நீ தகப்பனில்லாத பிள்ளை அல்ல, உனக்காக பிறந்தவர் இயேசு, உன்னோடு கூட இருக்கிறார், அவருடைய உதவியை நாடு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி அவருடைய உதவியை நாடு. இன்னைக்கு அநேக பயப்படுகிறாங்க வாழ்க்கையில், அவங்களுக்கெல்லாம் இயேசு இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் இன்றைக்கு இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை தான் சொல்லுகிறேன். உன்னோட இயேசு இருக்கிறார், உனக்காக பிறந்தவர் உன்னோட தான் இருக்கிறார். எங்கேயோ பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தாரே, நான் உனக்காக தான் பிறந்தார், உனக்காக தான் மரித்தார், உனக்காக தான் உயிரோடு எழுந்தார், உன் பக்கத்திலே தான் இருக்கார். நீ அவரை அழைத்தால் உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி விடுவார். வேத வசனத்திலே இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 35:10 ஏசாயா 51:11 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரிடத்தில் நீ வந்துவிட்டால் உன்னுடைய சஞ்சலமும் தவிப்பும், அதாவது பயம், ஓடி போயிடும். இனிமே இவங்கிட்ட இருக்க முடியாது, இனிமே இந்த பிள்ளைகிட்ட இருக்க முடியாது, இனிமே இந்த சகோதரிகிட்ட இருக்க முடியாது, இனிமே இந்த தாய்கிட்ட நான் இருக்க முடியாது என்று சொல்லி சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும். இதோ அவருடைய வலது கரத்தை உனக்கு நேராக நீட்டுகிறார். இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே பலரும் பலவிதமான கலக்கத்தில் இருக்க, யோ என் பிள்ளைக்கு சரியான வேலை கிடைக்கலையே, அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ, எனக்கு பிறகு என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தாயே தகப்பனே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்காக நான் பிறந்தேன், உனக்காக நான் மரித்தேன், உனக்காகவே நான் உயிரோடு எழுந்தேன், பயப்படாத என்று சொல்லுகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளையை குறித்து கவலைப்படாதீங்க, திருமணமாகாத பிள்ளையை குறித்து கவலைப்படாதீங்க, வேலை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது தெரியுமா? ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறாருன்னு நீ விசுவாசிச்சிட்டினா உன்னை குறித்த நோக்கத்திற்கு நேராக
உன்னை அவருடைய கரத்தினாலே உன்னை பிடித்து வழி நடத்துவார், கண்மலை மேலே நிறுத்துவார். நீ இன்னைக்கு அநேகருக்கு முன்னால் ஒரு பொருட்டாக எண்ணப்படாத ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அவரோட கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. பயப்படாதன்னு சொல்லுகிற வார்த்தை மூலமாக கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டியிருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவருடைய கரத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோ. இன்னையிலேருந்து உன் வாழ்க்கை மாறுகிறது, இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாத, பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போக போகிறது. கண்ணீர் விடுகிற சகோதரி, என்னுடைய வாழ்க்கை என்னவாக போகிறது என்று சொல்லி அழுகிற சகோதரி, நீ கலங்காத, பயப்படாத, உன் வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் எடுத்திருக்கிறார். இன்று உங்களுக்காக உனக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நம்புகிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீங்களா? நம்புகிறீங்கன்னா உன் கூட இருக்க இயேசுவை இப்பொழுது உன்னுடைய கண்கள் பார்க்கும். அந்த ராஜாவை உன் கண்கள் மகிமையோடு பார்க்கும். உன்னுடைய கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஐயோ, நான் என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்து விட்டேனே, திருமணமாகி என்னை கணவர் கைவிட்டு விட்டாரே, என்னுடைய வாழ்க்கை என்னவாகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சகோதரி, உன்னை பார்த்து ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. பயப்படாதம்மா, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவா. உன்னுடைய அந்திய காலம் எப்படி இருக்கும்? என்னுடைய முதிர் வயது எப்படி இருக்கும்? கலங்கி கொண்டிருக்கிற அருமை தாயே, தகப்பனே, உனக்காக கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, கர்த்தர் உனக்காக பிறந்திருக்கிறார், உன்னுடனே இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜபம் செய்ய போகிறோம், ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய கரம் பலத்த கணம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ, பலவிதமான சோதனைகளா, கடன் பாரங்களால் கலங்கி நிற்கிறவர்களை பார்க்கிறப்பா, வாழ்வுக்கு வழி இல்லையே, இனி நான் எப்படி எழும்புவேன், என்னுடைய பிசினஸ் தோல்வி அடைந்து விட்டதே என்று சொல்லி கலங்கி எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற சகோதரா, உனக்காக தான் இந்த வார்த்தை. நன்றி தகப்பனே, கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தாவே, பார்க்கிற அத்தனை பேரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரிவிக்க மறக்காதீர்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை தேவன் தொட்டிருந்தால் எனக்கு தெரிவிக்க மறக்காதீங்க. எங்களுடைய மாதாந்திர பத்திரிகை அனுதின தெய்வீக மன்னா என்கிற இந்த மாத இதழ், தினசரி வேத தியானத்திற்கென்று ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த இதழை பிரசுரிக்கிறோம். அது உங்களுக்கு வேண்டுமானால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸை, பின்கோட் நம்பரை தெளிவாக போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் கேட்க விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த யூடியூப் லிங்க்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். புதிய புதிய தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதங்களை பெறலாம். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக.